റെഡി നമ്മളുടെ തന്തൂരി സ്റ്റൈൽ ഗ്രീൻ പീസ് മസാല. நம்ம கிரீன் பீஸ் கிரேவிக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம், இதில் கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு ஃபுல் பூண்டு, கொஞ்சம் கேஷ்யூநட். இது வந்து கசகசா நான் வந்து தண்ணியில் சோப் பண்ணி வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் மிக்சி ஜாரில் கசகசா போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், கேஷ்யூநட், பூண்டு, எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் கேஜ் வந்து நான் பண்ண போகிறேன். இந்த ஹாஃப் கேஜிக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் என்னென்னா, ஒரு மூணு வெங்காயம், ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு 7-8 கேஷ்யூநட், அப்புறம் வந்து கசகசா நம்ம ஊற வச்சு இதை வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு, இதில் வந்து நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ வெண்ணெய் நல்லா ஊறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். ஸ்மால் ஜீரகம் 1/4 ஸ்பூன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, அடுத்தது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டதுனால இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு வேலையே இருக்காது. ஸோ கேஷ்யூநட், கசகசா, வெங்காயம், பூண்டு அரைச்ச பேஸ்ட். ஸோ இதை இதில் போட்டுக்கலாம். ஒரு மசாலா, வெங்காயம் எல்லாம் நிறைய, இதிலே வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு 3 தக்காளி. ஸோ அதையும் இதில் போட்டுக்கலாம். இது கூட வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், சில்லிப்பூ. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு எத்தனை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள், க்ரீன் பீஸ் நான் வந்து ஒரு 1/2 கேஜ் வந்து இந்த மாதிரி எடுத்து ஃப்ரெஷ் வாங்கினேன். அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் ஒரு 1/2 பாயில் கொடுக்கலாம். நம்ம ஃபுல்லாக கொடுக்கலாம் ஒரு 1/2 பாயில். வெங்காயம் அந்த டொமேட்டோலாம் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து அதோடைய அந்த மிக்சி அலசின தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் நான் இப்போ போட்டுக்கிறேன். தண்ணி போட்டாச்சு, இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ரீன் சில்லி ஒன்று 1/2 கட் பண்ணிட்டேன், இது ஒன்று போட்டுக்கிறேன் சால்ட்டு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
பண்ணி கார்னிஷ் அவ்வளோதாங்க. சப்பாத்தி, நான், புலாவ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும்.